எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க. நாட்டில் மத ரீதியாக பிரித்தால மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை முறியடித்து அமைதியை காக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 13 எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் ஸ்ரீ சரத்பவார், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், JMM டாக்டர் ஃபருக் அப்துல்லா, RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் டி ராஜா, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பொதுச்செயலாளர் தேவபிரதா பிஸ்வாஸ், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் மனோஜ் பட்டாச்சாரியா, IUML பொதுச்செயலாளர் PK குன்ஹாலிகுட்டி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லிபரேஷன் பொதுச்செயலாளர் தீபாங்கர் பட்டாச்சாரியா ஆகிய 13 பேர் இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளனர். அதில் உணவு, உடை, நம்பிக்கை, பண்டிகை, மொழியை பயன்படுத்தி ஒரு பிரிவினர் பிரச்சனையை தூண்டுகின்றனர். நாட்டின் பல மாநிலங்களில் அண்மையில் விடுத்த வகுப்புவாத வன்முறையை கண்டிக்கிறோம். குறிப்பாக இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியின் அமைதி அதிர்ச்சியளிக்கும் வகையில் உள்ளதாக கூறிய அவர்கள், மதவெறியை பிரச்சாரம் செய்பவர்களின் வார்த்தைகள் மற்றும் செயல்களுக்கு எதிராக பிரதமர் மோடி பேச தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும், அத்தகைய ஆயுதமேந்திய கும்பல் அரசின் அனுகூலனை பெற்றது போன்ற ஆடம்பரத்தை அனுபவிக்கின்றன என்பதற்கு இந்த மௌனம் ஒரு தெளிவான சாட்சியமாகும். நமது நாடு அதன் பல பன்முகத்தன்மைகளை முழுமையாக மதித்து இடமளித்து கொண்டாடினால் மட்டுமே அது செழிக்கும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்று கூறியுள்ளனர். அதோடு, நாட்டில் அதிகரித்து வரும் வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் குறித்து நாங்கள் மிகவும் கவலைப்படுவதாக கூறியுள்ள அவர்கள், அத்தகைய வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக அர்த்தமுள்ள மற்றும் வலுவான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். வகுப்புவாத வன்முறையில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர்கள், வெறுப்பு பேச்சுகள் தான் வகுப்புவாத வன்முறையை கட்டவிழ்த்துவிடும் ஆயுதங்களாக இருந்துள்ளன என்று கூறியுள்ளனர். மேலும், வெறுப்பு பேச்சை பரப்ப சமூக வலைத்தளங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவது கவலையளிப்பதாக உள்ளது. பல நூற்றாண்டுகளாக இந்தியாவை வளப்படுத்திய சமூக நல்லிணக்கத்தின் பிணைப்புகளை வலுப்படுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. VIP ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க.